எதுக்கு எடுத்தாலும் வந்து நான் அந்த மண், நான் அந்த இனம், அந்த புழுதியில் பிறண்டவன், அந்த சாண்டு, அந்த சாண்ட் ஸ்மெல்லு, மண் வாசனை, நான் தான் எடுக்கணும், எனக்கு தான் உரிமை. எடுங்க, உங்களை யார் வேணாம்னா இடையில என்னையும் குத்துற, நான் எடுக்க வேண்டாம்னு சொல்லலையே. நான் இல்லை, நான் தான் அந்த குற்ற பரம்பரை எடுக்க போறேன்னு நான் சொன்னேன். ஆனால் என்னை மட்டும் சொல்லிக்கிறது, நான் ஃபோன் பண்ணேன், பம்முறேன். நான் ஏன் உனக்கு பம்முறேன்? என் தரப்புலேருந்து நான் ஒருத்தன் தான் பேசணும், வேறு யார் இருக்கா? இடையில பேசினது அம்பா வந்து மாட்டிக்கிட்டாரு, இவர் தனஞ்சயன் சார், அதுக்கு தான் அவர் வந்து இப்போ மேடையில் பேச வேண்டியதாகி போச்சு. இருங்க பாருங்க, பாரதி ராஜா சார் உணர்ச்சி வசப்படுவார். அவர் மட்டும்தான் மனுஷனா? எங்களுக்கு, நாங்களாம் மனுஷன் இல்லையா? எங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட மாட்டோமா? புழு பூச்சி கூட உணர்ச்சி இருக்கு. எதை எடுத்தாலும் பேசிவிட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன்னா என்ன அர்த்தம்? படைப்பாளி படை, நான் படைப்பாளி, நான் படைப்பாளி. என்னத்தை ஏதாவது புதுசாக படைச்சிட்டோமா? எங்கே பார்த்தாலும் யார் எதை எடுத்தாலும் அது என் கதை, இது என் கதை. இந்த டிவியில் குழந்தைங்களுக்கு ஒரு சேனல் ஒன்று போடுவாங்க, ஒரு இப்போ ஒரு சோட்டா பீம். அந்த சோட்டா பீம் விட்டா, சோட்டா பீம் வந்து நான் பெத்த புள்ள, அதில் வர்ற காளியா வந்து என் முப்பாட்டேன் பாட்டேன், நானும் அவனும் அவன் அவன் வயிற்றுல இருந்தான், அவனும் அவன் பெத்த புள்ள தான், அவன் நான் அவனோட பேரன், இந்த ரேஞ்சுக்கெலாம் போயிடுவாங்க போல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இது என்னோடது என்னோடது. நானும் வேலராமூர்த்தியும் பாரதி ராஜாட்ட வேலை கட்டு போனோமா அந்த படத்தில் வேலை பார்க்குறதுக்கு. நான் பாலு மகேந்திரான்ற ஒரே ஒரு இயக்குனர்கிட்ட மட்டும்தான் உதவியாளராக இருந்தேன். அந்த குருன்ற ஸ்தானத்தை பாலு மகேந்திரா தவிர யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கர்வமாகவும் திமிராகவும் வாழ்ந்தவன். அதுக்காக பல நாட்கள் நான் பட்டினி இடந்திருக்கேன் வறுமையில். பாரதி ராஜாவோட முதுகுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அவன் என்ன வேணாலும் என்னை பேசுவான், அதை இவர் அலோவ் பண்ணுவார் இமயம், நான் பொறுமையாக பார்த்துட்ருப்பேனா? இதுதான் ரெண்டு பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. குற்ற பரம்பரை அப்படிங்கிற ஒரு நாவல் வேலராமூர்த்தி எழுதினது. அதுக்கு முன்னாடி பாரதி ராஜா சார் அதை எடுக்கப்போறேன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் எனக்கும் தெரியும். அந்த நாவலை படித்தவொடனே அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலராமூர்த்தியை சந்தித்ததே இல்லை. இது ஏதோ இம்ப்ரெஸ் ஆச்சு, சரி அதில் சில போர்ஷன் எடுத்து பண்ணோம்னா ஒரு திரைப்படமாக கொண்டு வரலாமே அப்படின்னு அவரை கூப்பிட்டு, இது எப்போ எழுதுனது, அவர் பாரதி ராஜா சார் வேற சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னும் போது, இது நான் கூட்டாஞ்சோறுன்ற பேரில் இவங்க இந்த படமாக எடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேன் சார்ன்னாரு. சரி, அதுக்கு பிறகு நீங்கள் அவரை சந்திச்சிங்களா என்ன சொன்னார்? இல்லை, அவரை சந்தித்தேன். வேலா, உன் கைக்கு நான் இந்த உன் கையை நான் முத்தம் கொடுக்கணும் போல் இருக்குது இந்த நாவல் எழுதுனதுக்காக, உன்னோட விரல்களுக்கு நான் மோதராணியணும் போல் இருக்குது அப்படின்லாம் என்னை சொன்னார் சார். அவ்வளோதான் எனக்கு அவருக்கும் தொடர்பு. மற்றபடி படம் பண்ண, அது படமாக பண்ணணுன்ற போது முதல்ல தள்ளி தள்ளி போனதுனால நானும் வந்துட்டேன். அப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் தான் என்னை கூப்பிட்டுருக்கீங்கன்னு சொன்னார். இது வேலராமூர்த்தி நானும் சந்திச்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதுக்கப்புறம் நான் வந்து அதை குற்ற பரம்பரைங்கிற நாவலை தூக்கி வச்சுருங்கேன். அதில் எனக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதே பீரியடில், அதே களத்து, அந்த களமெல்லாம் வேறு களத்தில், அந்த பீரியட், அதாவது வருஷங்களை சொல்கிறேன். வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த, அப்போ டிஸ்ட்ரிக்ட் இல்லை, வேறு ஒரு களத்தில் நடந்த ஒரு விஷயங்களை எடுத்து அது கொஞ்சம் கற்பனைங்கிறது. அதாவது குற்ற பரம்பரைங்கிறது கதை இல்லை ஃபஸ்ட்டு, அது வந்து நடந்த உண்மை சம்பவம். நான் கதை எழுதினேன், நான் கதை எழுதினேன்னு சொல்லி யாருமே இதை உரிமை கொண்டாடவே முடியாது. இது வரலாறு. அதே மாதிரி இந்த வரலாறு நான் தான் படம் எடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது ரொம்ப சிறுபலித்தனமான ஒரு விஷயம். ஏன்னா வரலாறை யார் வேணாலும் எடுக்கலாம், நான் எடுக்கலாம், நீங்கள் எடுக்கலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். சரி, இது புரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் பாரதி ராஜா சார் ஃபோன் பண்ணார், என்ன நீ குற்ற பரம்பரையை படமாக எடுக்கிறியான்னு கேட்டேன். வேலராமூர்த்தி ஒரு நாவல் இருந்தால் அதை படித்து பார்த்தேன், அதில் இருந்து சில போர்ஷன் எடுத்துகிட்டு நான் குற்ற பரம்பரை இல்லை சார், வேறு ஒரு நாவல் ரெடி பண்ணி பண்ணணும் அப்படின்னு. நீ என்ன வேணாலும் படம் எடு, ஆனால் குற்ற பரம்பரை மாதிரி டைட்டில் வைக்காது, அது என்னோடய கனவு படம் அப்படின்னார். சரி சார், நான் அதை எடுக்கலை அப்படின்றத அப்போ அன்னைக்கு சொல்லலை, தவிர நான் அதை எடுக்க உங்கள் உங்கள் டைட்டில் வைக்கலை நானுன்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரு வாரம் தான் ஆகுது, ஒரு பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டின்னா, இது பாருங்க, இது எவ்வளோ நாகரிகமான பேட்டின்னு, பாலா என் எச்சிலை திங்க மாட்டான் என்று நம்புகிறேன். இது என்ன வார்த்தை? ரொம்ப எரிச்சல் அடைந்தேன். சுற்றி உள்ளவங்களாம் இது என்ன இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னாங்க. பாருங்கள், வயசு ஏற ஏற எல்லாருமே குழந்தை மாதிரி மாறுறது இயல்பு. ஸோ அவர் ஒரு குழந்தை மாதிரியே நினச்சிப்போம். அவர் ஏதோ பிரியத்துலேயும் பாசத்துலேயும் சீனியருங்கிற ஒரு உரிமையிலையும் அவர் சொல்லியிருக்கலாம், விட்டுருங்க அப்படின்னாச்சு. அதுக்கடுத்து திரும்புவோம். இந்த
அந்த கதையை எழுதுறேன்னு சொல்லிட்டு இருக்கானே ஒருத்தன். அந்த ஹிஸ்ட்ரியை தான் எழுதுனா அது குறிப்பு எடுத்தால் அந்த நெட்டில் வந்துட போகுது. அதை தான் என்னமோ கதையை உட்காந்து ரூம் போட்டு எழுதி யோசிச்சு எழுதின மாதிரி வந்து அந்த கதை என்னோடது, என்னோடய ரத்தமும் சதையும், அந்த கதையை எடுத்தால் நான் பாலா மேலே கேஸ் போடுவேன். அப்போ தான் ஒன்று யோசித்தேன், இந்த ஆள் என்ன வேலை பார்க்குறான், காலேஜ் ப்ரொஃபஸரா, எந்த முட்டாப்பையிலாவது இப்படி சொல்லுவேன்னா ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து படம் எடுக்கிறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு. ஜாலியன் வேலை பார்க்கப்படுவோலையே நான் தான் எடுப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை மருதநாயகத்தே வந்து கமல் சார், கமல் நான் தான், நான் மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்ல முடியுமா? யார் வேணாலும் எதை வேணாலும் எடுக்கலாம் ஹிஸ்ட்ரியை, அது கூட தெரியல. ஒரு ப்ரொஃபஸராக அந்த ஸ்டூடெண்ட்ஸை நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இதுக்கப்புறம் வேலராமமூர்த்தி ஒரு வார்த்தை வந்து யாரோ பத்திரிக்கையில் ஃபோனில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்துருக்கிறார். பேசுகிறபோது இவர் ஏன் பேசினார்ன்றது, பேசினது தப்பு தப்புன்னு வேலராமன் பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறோமே, சொல்லிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல வெளியே. அதுக்கு நான் சின்ன விளக்கம் கொடுக்கணும், அவரை நான் நியாயப்படுத்தி பேசலை, விளக்கம் சொல்கிறேன். வேலராமமூர்த்தி அப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறானா அப்படின்னு கேட்டால் அது எவ்வளவு என்னமோ சொல்லுவாங்களே முழு சோத்தை பூசணிக்காயத்துக்கு சோத்தில் மறுப்பாங்கன்னு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு வேலராமூர்த்தி அப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறானான்னு ஒரு கேள்வி கேட்டால் ஒரு ரைட்டருக்கு ஒரு கிரியேட்டருக்கு கோவம் வரதானே செய்யும், நியாயம் தானே அது? அந்த நியாயத்தோட வெளிப்பாடு கோவமாக வெளிப்பட்டு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதை சொன்னதுக்காக பக்கத்திலே இருந்து அவரை பாரதிராஜா அதை சொல்லி கதை எழுதி கதை திரும்ப 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 அதையே பேசிக்கிருந்தேன். அப்புறம் திடீர்னு இதை எழுது இதை எடுக்க நான் நம்ம இதை அதை பற்றி எடுக்கலையே, குற்றப்பரம்பரையே நம்ம எடுக்கலையே, நம்ம வேறு டை தலைப்பே வேற எல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பூஜைன்னாங்க. எனக்கு தனஞ்சனி சார் ஃபோன் பண்ணார், பூஜை வச்சுருக்காங்க. ஏன் பண்ணட்டும் சார், என்ன இருக்குது, நம்ம வேறு நான் வேறு எடுக்கிறேன் அவர் எடுக்கிறாரு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையென்ன அப்படின்னு சொன்னேன். சொன்னவுடனே நான் சொன்னேன், அவர் என்னை கூப்பிட்டும் பூஜை கூட நான் வர்றேன், இந்த இந்த பிரச்சனை முடியட்டும், ரெண்டு பேரும் ஒன்றைத்தான் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி வெளியே தெரிய வேண்டாம், நான் வேறு அது வேறு, நான் எழுதி வச்சுருக்கிறது வேறு, அவர் எடுத்து வச்சுருக்கிறது வேறு, நல்லா கவனமாக கேட்டுங்க, நான் எழுதி வச்சுருக்கிறது வேறு, நாங்கள் ரெண்டு பேரும் நானும் வேலராமூர்த்தி எழுதி வச்சுருக்கிறது வேறு, அவர் வரலாறுலேருந்து எடுத்து வச்சுருக்கிறது வேறு, அது இது கதை அது வரலாறு, வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கும். இதுக்கப்புறம் அந்த வேலராமூர்த்தி அவருக்கு நியாயமான கோபத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், கொஞ்சம் தொடர்ந்து இதுவரைக்கும் நான் பேசினதில்லை, நான் கேள்வி கேட்டு பதில் சொல்லி வந்ததுனால கொஞ்சம் விட்டு விட்டு பேசுகிறேன், கொஞ்சம் அதான் நான் முதலே சொல்லிட்டேன், கொஞ்சம் போராக இருக்கும் ஆரம்பத்தில், அப்புறம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த அந்த ரத்னகுமார் சொல்லியிருக்கேன், நானும் வேலராமூர்த்தியும் பாரதிராஜாட்ட வேலை கட்டு போகணுமா அந்த படத்தில் வேலை பார்க்குறதுக்கு. நான் பாலு மகேந்திரான்ற ஒரே ஒரு இயக்குனர்கிட்ட மட்டும்தான் உதவியாளராக இருந்தேன். அந்த குருன்ற ஸ்தானத்தை பாலு மகேந்திரா தவிர யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கர்வமாகவும் திமிராகவும் வாழ்ந்தவன். அதுக்காக பல நாட்கள் நான் பட்டினி கிடந்திருக்கேன் வறுமையில். நான் போய் வேலை கட்டு போனேன்னா இப்போவும் சொல்லியிருக்கிறேன் அவன் இந்த பூஜையில் வந்து வேலை பார்க்கட்டும், வந்து ஷூ துடைக்கட்டும், என்ன பாரதிராஜாவுக்கு ஷூ துடைக்கட்டும், யாரை பார்த்து ஷூ துடைக்க சொல்கிறேன். இப்படி ஒரு அதாவது அவனை நேரில் பார்க்கும்போது அண்ணன் என்னன்னு கூப்பிடுவேன், எனக்கு இப்போவே அருவறுப்பாக இருக்கு, அவன் பேர் சொல்லவே அருவறுப்பாக இருக்கு. இப்படி ஒரு சந்தர்ப்பவாதி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அது கூட பரவாயில்ல, இதை இந்த பூஜைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னை கூப்பிடுங்க நான் வர்றேன்னு உடனே அதுக்கப்புறம் சத்தத்தை காணாம் இது வேறு அது வேறுன்றதை தகவலாவது சொல்லிவிடுங்க சார், தனஞ்சயன் சார்னு சொல்லி நான் அவர் பூஜைக்கு போகும்போது சொல்லி அனுப்பிச்சேன். அவரும் போய் சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க, அங்கே அவர் பூஜையில் போய் என்ன சொன்னார், என்ன தகவலை பரிமாறினார் அப்படின்ற விஷயத்தை அவர் தனஞ்சயன் சாரே உங்கள்கிட்ட சொல்லுவார். இப்போ இதில் நான் எப்படி வந்தேன்றது எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ இதில் வந்துட்டேன் நான் உள்ள. என்னாச்சுன்னா நான் பாலாசாரை பார்க்க அவருடைய வீட்டுக்கு அவருடைய ஆஃபீஸ் போயிருந்தேன். நான் வேற ஒரு மேட்டராக பேசுறதுக்காக போகும்போது நான் ஒரு ஆதங்கத்தில் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் எதுக்கு,
குற்றப்பரம்பரை அவருடைய கனவு படம், பாரதிராஜாருடைய கனவு படம், அது எதுக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகிறீங்க அப்படின்னு நான் ஒரு உரிமையோட பாலாசார்கிட்ட நான் கேட்டேன். அப்போது பாலாசார்கிட்ட என்ன சொன்னார்னா, தனஞ்சயன் அந்த படமே நான் எடுக்கலை, அந்த கதைக்கும் என் கதைக்கும் சம்பந்தம் இல்லை, டைட்டிலே அது கிடையாது, அனாவசியமாக என்னை இழுக்கிறாங்க இந்த மேட்டரில் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா, அப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இந்த விஷயம்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் போன உடனே ஈவினிங் எனக்கு பாரதிராஜ் சார் ஃபோன் பண்ணி, நீ ஃபங்க்ஷனுக்கு வரணும், குற்றப்பரம்பரை ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, ஒரு இவர் பேரில் இவ்வளோ ஒரு அக்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம அந்த ஃபங்க்ஷன் போனால் இவர்கிட்ட நான் பழகிட்டு இருக்கேன், இது தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாலா சாருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னை சார் கூப்பிட்ருக்காரு, நான் போகணும், கண்டிப்பாக போய் வாழ்த்தணும், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லையே அப்படின்னு பாலா சார் கேட்டேன். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, இன்ஃபேக்ட் வாய்ப்பு கிடைச்சா நானே வருவேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அதாவது நான் கூட வரேன் அப்படின்னு சொன்னார். சார் நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சார் உண்மையிலே நான் வரேன், நீங்கள் எனக்கு வந்து உங்களை இன்வைட் பண்ணார்ல பாலா சார், இவர் பாரதிராஜ் சார் என்னை இன்வைட் பண்ண சொல்ல நான் வரேன் அப்படின்னார். நான் என்ன பண்ணேன், உடனே பாரதிராஜ் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சார் ஒரே ஃபோன் கால், இப்போது நீங்கள் பாலா சாருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவர் நாளை காலைல ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லிட்டாரு, நம்ம உசிலம்பட்டியில் எல்லோரும் வந்து பப்ளிக் ஃபங்க்ஷனில் அவர் வந்து இதை பற்றி சொல்வார், இந்த கதைக்கும் இந்த என்னுடைய படத்துக்கும் சம்பந்தம் இல்லை, குற்றப்பரம்பரைன்னா அவர் ஒரு நிஜத்தை எடுக்கிறாரு, நான் ஒரு கதையை எடுக்கிறேன், நான் ஒரு கனவு படமாக அதாவது உருவாக்கின ஒரு கதையை எடுக்கிறேன் அப்படின்ற கிளாரிஃபிகேஷன் பப்ளிக்காக அந்த ஃபங்க்ஷனில் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போது நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள் சார், மேட்ரு முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன். பாரதி சார் சொன்னார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எனக்கு ஒரு ஷாக்காக இருக்குது, நீ சொல்கிறது ஒரு இதுவாக இருக்கா, ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ ஈஸியாக இந்த மேட்ரு சால்வ் பண்ணுற மாதிரி நீ சொல்கிற, எனக்கு கொஞ்சம் டைம் கூட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து நான் வந்து கண்ணன் சாருக்கு ஃபோன் பண்ணேன், சினிமாடோகிராஃபர் கண்ணன் சாருக்கு, நான் சொன்னேன் சார் இன்னும் கால் வரல, நீங்கள் சார் கிட்ட ஒரு தடவை பேசுகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே கண்ணன் சார் எனக்கு 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணி சொன்னார், கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, அந்த இடத்துல ஏதாவது தப்பாக பாலா சாரை பற்றி பேசுனா அது வந்து அவருக்கு அவமானமாயிடும், அது எனக்கும் அவமானம், அவர் கூப்பிட்டு வச்சு ஏதோ திட்டின மாதிரி, அதனால் இது வேண்டாம், வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாரு சார் அப்படின்னாரு. நான் உடனே பாலா சாருக்கு 10:30 to 11:00 நான் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சார் அவர் அப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு. பாலா சார் என்ன சொன்னார், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, என் பேரில் அக்கறையோட பாரதிராஜ் சார் வந்து நான் வந்தால் அவருக்கு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோட அவர் வந்து இந்த மாதிரி என்னை வரவானா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த பெருந்தன்மையோட நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் சார் இனிமேல் இதை பற்றி வேலராமன் சாரும் பேச வேணாம், நீங்களும் பேச வேணாம், அந்த ஃபங்க்ஷன்லேயும் எதுவும் தப்பாக நடக்காது, நானும் அங்கே போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நான் சொன்னேன். அந்த ஃபங்க்ஷனில் பாரதிராஜ் சார் வந்து எந்த இதுவும் சாரை ரெஃபர் பண்ணி பேசலை, நான் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி சாருக்கு சொன்னேன், சார் எதுவுமே தப்பாக பேசலை, சரி இதை விட்டுருங்க இந்த மேட்ரை அப்படின்னு நான் சொன்னேன். இதான் நடந்தது, இதான் வந்து எக்ஸ்ட்ராக நடந்தது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி திடீர்னு இந்த ஆர்டிக்கல் இன்றைக்கி பார்த்த உடனே பத்திரிக்கையில் பார்த்த உடனே நான் ரொம்ப அப்செட் ஆனேன், சாரும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீ சமாதானமாக பேசாமல் பேசாமல்னு சொன்னேன், பட் இவ்வளோ என்னை பற்றி ஒருத்தர் தப்பாக எழுதியிருக்காரு என்ன பண்ணுறது அப்படின்னு வரும்போது நான் பாரதிராஜர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் போய் மீட் பண்ணி நான் சொல்லிட்டு வந்தேன், நான் சார் கண்டிப்பாக நான் போனோம், நானும் என்னுடைய தண்ணியில் விளக்க சொல்லும், ஏன்னா நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம், உங்களுக்கும் தெரியும் இது மேட்ரு வந்து நான் எல்லார்ட்டையும் சொல்லியிருந்தேன், எல்லா டேரக்டருக்கும் ஆர்கே செல்லுமணி சாருக்கு சீமான் சாருக்கு எல்லாருக்கும் நான் அங்கே ஃபங்க்ஷன் வந்துக்குள்ளே சொன்னேன், சார் இவர் எடுக்கிற கதைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அது தெளிவாக எங்கிட்ட பாலா சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் ஃபோன் பண்ணி பாரதி சார்கிட்ட கேட்டாங்க, சார் திருப்பி திருப்பி அவர் சொல்கிறாரு ஏன் சார் நீங்கள் இந்த இஷ்யூ இவ்வளோ பெருசாகுது அப்படின்னு இன்றைக்கி எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க. இந்த ரத்னகுமார் என்னை கதை திருடேன்னு சொல்கிறேன், எனக்கு கூர் இல்லையாம், கூர் இல்லைன்னா எங்கள் ஊர் பாஷையில் அறிவு இல்லைன்னு அர்த்தம், அறிவுள்ளவன் பண்ணுற காரியமாக ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்துட்டேன், அறிவு இருந்தால் நீ இது என் கதைன்னே சொல்ல மாட்டேன், அது ஒன்று. அது போக நாய் பாஷை தெரிந்தவன் நானா, நாய் பாஷை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை, முதல்ல நீ அதை கற்றுக்கோ, நாய் பாஷையை கற்றுக்கிட்டேன்னா அதுலேருந்து தயவு செஞ்சு இந்த நன்றியவாது கற்றுப்ப, நீ உனக்கும் அவருக்கும் என்ன உறவோ அதை பற்றி நான் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நீ என்கிட்ட என்ன பேசின அப்படின்றத நான் சொல்லணும்ல, இதனால் வரைக்கும் மூடி மறைச்ச ஒரு விஷயம், இந்த அந்த 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 ரைட்டர் அந்த ரைட்டரில் அந்த ரைட்டரை சொல்லிட்டு இருக்கானே அவன் அந்த ஹிஸ்ட்ரி திருடன், ஒரு நாள் அவன் இவனா அல்லது நான் கடவுள் ஷூட்டிங் தேனியில் நடந்தது, அப்போ பிதாமானா அப்போ அப்போவே
இதாகமான டைம் எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. அப்போவே வந்துட்டு நான் ஷூட்டிங் முடித்து ரூமுக்கு போகிறேன், பக்கத்து ரூமில் தங்கியிருந்தேன், என்னை வழி மறிச்சு முடிச்சு வர்றாங்க, டயர்டாக இருப்பாங்க, தூங்குவோம்ன்ற ஒரு இங்கிதம் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் விடாமல் பேசிகிட்டே இருக்கேன். பேசின பேச்சு இது வந்து எனக்கே ரொம்ப அவமானமாக இருக்குது. இதெல்லாம் போய் ஒரு வெளிப்படையாக ஒரு ப்ரெஸ்ஸில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. என்ன பாரதி ராஜாவோட அந்த இயக்குனர் இமயத்தோட தாய் தகப்பன் தாத்தன் பாட்டன் பூட்டன் அவ்வளோ பேரையும் இழுக்கிறான். எதுக்காக? அவன் பண்ண மாட்டான், அவனுக்கு இது பண்ண தெரியாது, உன்னால் தான் முடியும், நீ பண்ணு, நான் எழுதி வச்சுருக்கேன், நீ பண்ணு. நான் பாரதி ராஜாவுக்கு இனிமேல் கதை எழுத மாட்டேன், வசனம் எழுத மாட்டேன்னு பேனாவை குத்திட்டேன் தரையில். இது இன்னமும் பெரிய ஷேக்ஸ்பியர் மாதிரி இல்லை, பெரிய நீதிபதி மாதிரி. ஏண்டா நீ எழுதினதுக்கப்புறம் தான் அவர் டைரக்டர் ஆனாரா? இப்படிப்பட்ட ஒருத்தன் இன்னைக்கு பாரதி ராஜாவோட முதுகுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அவன் என்ன வேணாலும் என்னை பேசுவான், அதை இவர் அலோவ் பண்ணுவார் இமயம், நான் பொறுமையாக பார்த்துட்ருப்பேண்ணா. எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருக்கிறது? நாலு தடவை மன்னித்தேன் நான், அதைத்தான் தனஞ்சன் சட்டை திரும்ப சொன்னேன், நாலு தடவை மன்னிச்சிட்டேன், இனிமேல் நான் மன்னிக்கணுமான்னு இன்னைக்கு காலையில் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரி இன்னும் ஒரு தடவை கூட நம்ம அவர் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மூணு தடவை ஃபோன் பண்ணேன், மூணு தடவையும் ஃபோன் எடுக்கல. மூணாவது தடவை எடுக்கிறாரு, மூணாவது தடவை ஃபோன் பண்ணுறாயா அப்படின்னு கட் பண்ணுறாரு. ஏன் எதை பேசுகிறாருந்தாலும் நேருக்கு நேராக பேச வேண்டியது தானே என்கிட்ட, ஃபோனில் பேசுகிறதுக்கு என்ன ஏன் பயப்படுறீங்க? ஆனால் என்னை மட்டும் சொல்லிக்கிறது, நான் ஃபோன் பண்ணேன் பம்முறேன், நான் ஏன் உனக்கு பம்முறேன்? நான் பண்ணுறது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான், பாலு மகேந்திரா சாருக்கு மட்டும்தான் நான் பம்புவேன். ஃபோன் எடுக்கலை. சரி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நேர்மையாக போவோம், கொஞ்சம் பணிவாக போவோம். விக்ரமன் சாருக்கு ஃபோன் பண்ணேன், செல்வமணி சாருக்கு ஃபோன் பண்ணேன். நான் இனிமேலும் பொறுமையாக இருந்தேன்னா எனக்கு இது, நான் எங்கள் ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மலுமட்டன், அது தண்ணிக்குள்ளேயே ஒரு பல வருஷத்துக்கு தண்ணிக்குள்ளேயே ஒரு தேங்காய் மட்டை கிடைஞ்சதுன்னா அதுக்கு அப்படி சவசவன் ஆகிடும், அதுதான் மலுமட்டை. அப்படி ஒரு மலுமட்டையை நான் ஆயிடக்கூடாதுன்றதை நானும் உணர்த்தணுன்றக்காகத்தான் இங்கே நான் வந்திருக்கிறேன். இந்த சந்திப்பு வந்து இந்த தகவலை சொல்கிறதுக்காக ஒன்று, இன்னொன்று எச்சரிக்கிறேன் ரெண்டு பேரையுமே. எதுக்கு எடுத்தாலும் வந்து நான் அந்த மண், நான் அந்த இனம், அந்த புழுதியில் பிறண்டவன், அந்த சாண்டு, அந்த சாண்ட் ஸ்மெல்லு, மண் வாசனை நான் தான் எடுக்கணும், எனக்கு தான் உரிமை. எடுங்க, உங்களை யார் வேணாம்னா இடையில என்னையும் குத்துற, நான் எடுக்க வேண்டாம்னு சொல்லலையே, நான் இல்லை நான் தான் அந்த குற்றப்பரம்பரை எடுக்க போறேன்னு நான் சொன்னேன். அந்த எச்சரிக்கைன்னு சொல்றத கடைசி வார்த்தையா சொல்லி முடிச்சுக்கிறேன் சார், தயவு செஞ்சு. இதுதான் ரெண்டு பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. இனி ஒரு தடவை என்னை பத்தி வாய திறந்தா அது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது இல்லை. நன்றி, வணக்கம். அண்ணே அதுவா பிரச்சனை? அடுத்த படத்தை பத்தி பேசுறீங்களே, இந்த படத்தோட பிரச்சனை சொல்லுங்க. இல்லை வேற டைட்டில் வைக்கணும். அது நீங்கள் தான் எழுதணும், நான் சொல்லக்கூடாது. அவனிவன் பிதாமகன், பிதாமகன் மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் அவன் வந்து இன்னைக்கு கூறல அப்படின்னு சொன்னது அவன் தான் முட்டாள்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதை எழுதுங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் எழுதுங்க சார். அவன் கூறுக்கா இல்லையான்றது நீங்கள் கூறலன்னு சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் எழுதுங்க. அந்த கூட இருக்கானே அவனோட மூளையிலேருந்து தொடங்குச்சு, அந்த குறுக்கு புத்தியிலேருந்து தொடங்குச்சு. நான் எடுக்க போகிற படமா இல்லை அவங்க எடுக்க போகிறதா? அவங்க எடுக்க போகிறது எனக்கு தெரியாது, அது இன்னும் ரெண்டு மூணு நாலு மாதம் ஆகும் சார். யார்கிட்ட? ரைட்டர்ட்ட இல்லை, பாரதி ராஜா சார்கிட்ட. ஆ
யாரு? ரத்னகுமாரா. நான் ரத்னகுமாரை இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லியிருக்கேன், அந்த வார்த்தையை சொல்றதே அருவறுப்பா, அவன் பேரை சொல்றதே அருவறுப்பா இருக்குன்றேன். அப்புறம் எப்படி நான் வேண்ட பேசுவேன்? என் தரப்புலேருந்து நான் ஒருத்தர் தான் பேசணும், வேறு யார் இருக்கா? இடையில பேசினது அம்பா வந்து மாட்டிக்கிட்டார் இவர் தனஞ்சயன் சார், அதுக்கு தான் அவர் வந்து இப்போ மேடையில் பேச வேண்டியதாகி போச்சு. அதான் நான் சொன்னேன், இருங்க பாருங்க, பாரதி ராஜா சார் உணர்ச்சி வசப்படுவார், அவர் மட்டும்தான் மனுஷனா? எங்களுக்கு நாங்களாம் மனுஷன் இல்லையா? எங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட மாட்டோமா? புழு பூச்சி கூட உணர்ச்சி இருக்கு. எதை எடுத்தாலும் பேசிவிட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் கூட கண்ணீர் விடலாம், கண்ணீர் தானே, யார் வேணாலும் விடலாமே. யாரு? நானும் அவரும் சேர்ந்துட்டு கான்ட்ரவைஸ் பண்ணி அந்த படத்தை பப்ளிசிட்டி கொடுக்குறமா? அதான் அவருக்கு சொன்னேன் பதில், அது யாரோட மூளையிலேருந்து வந்திருக்குன்னு. அவனுக்கு அது தேவைப்பட்டிருக்கு. இப்போ அவனை பற்றி பேசுகிறேன் இல்லையா, இது அவனுக்கு விளம்பரம் தானே அது. இப்போ நாளைக்கு பல பேருக்கு இங்கே வந்திருக்காரு, ரத்னகுமார் அவன் யாரு அப்படின்னு தெரியாது, இப்போ தெரியும் உங்களுக்கு. சார் இப்போ தானே தனஞ்சயன் சார் சொன்னார். என்ன என்ன காரணம் பாரதி ராஜா சார்? நான் ஒன்றும் யூகிக்கல. என்ன காரணம் பாரதி ராஜா சார் நீங்கள் கேட்டு பதில் எழுதுங்க, நான் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியல அவங்க என்ன என்ன காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. நான் இங்கே யூகிக்க விடலாம் இல்லை. இன்னைக்கு அவர் இப்போ தாங்க பார்க்குறேன், அவர் தான் சொல்லிட்டாரு டீட்டெயிலாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படைப்பாளிகள் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடம்பாடில்ல. என்ன படைச்சிட்டோம் அப்போ? என்னத்தை? சினிமா தானே எடுக்கிறோம், அது சினிமா, அது திரைப்படத்துறைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விருது அவ்வளோதான். படைப்பாளி படம், நாம் படைப்பாளி, நான் படைப்பாளி. என்னத்தை ஏதாவது புதுசாக படைச்சிட்டோமா? இருக்கிற சினிமாவை திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதானே. அதை கொஞ்சம் புதுசாக சொன்னால் அதுக்கு வேணால் அங்கீகாரங்கள் கொடுக்குறாங்க. தமிழ் சினிமாவில் கதை பஞ்சம், கதை பஞ்சம் சொல்லலாம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் யார் எதை எடுத்தாலும் அது என் கதை, இது என் கதை. இந்த டிவியில் குழந்தைங்களுக்கு ஒரு சேனல் ஒன்று போடுவாங்க, ஒரு இப்போ ஒரு சோட்டா பீம். அந்த சோட்டா பீம் விட்டாக சோட்டா பீம் வந்து நான் பெத்த புள்ள, அதில் வர்ற காளியா வந்து என் முப்பாட்டேன் பாட்டேன் நானும் அவனும் அவன் அவன் வயிற்றுலேருந்தான் அவனை அவன் பெத்த புள்ள தான் அவன் நான் அவனோட பேரன். இந்த ரேஞ்சுக்கெல்லாம் போயிடுவாங்க போடுறது. எதுக்கு எடுத்தாலும் இது என்னோடது என்னோடது, அதுவும் முதலையாக சொல்கிறதில்ல. அந்த கரெக்டாக படம் ரிலீஸுக்கு முதல் நாள் வந்து இது என்னோடதுன்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. ஏன்டா அதை முதல்ல எடுத்துகிட்டு இருக்கிற போய் சொல்லு. வேறு சார் ஒரு ரெண்டு ரெண்டு கோழி விஷால் ஆர்யா மட்டும் இல்லை, இன்னும் நாலஞ்சு பேர் நடிக்கிறாங்க. சினிமாவை வந்து இனமாவோ மொழியாவோ மதமாவோ தேசமாவோ கூட பிரிச்சா அது மாதிரி அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. சினிமா உலக மொழி, இதுதான் என்னோட அபிப்பிராயம்.